திருச்சி பொன்மலைப்பட்டியில் உள்ள புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு 448 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர். தொடர்ந்து அவர் பேசுகையில், ரொம்ப அழகாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்து சொன்னார்கள். இது வந்து ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. சைக்கிள் மட்டுமே இருக்கின்றது, சைக்கிளை ஒரு மிஷின் மாதிரி பார்க்கக்கூடாது. இது பல பேருடைய வாழ்க்கை சக்கரத்திற்கு, அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியதற்கு இது பெரும் உதவியாக இருந்திருக்கும். இது ஒரு காலத்தில் பெரிய பெரிய தலைவர்களும் பார்க்கிறோம். இந்த மாதிரி தங்களுடைய பயணத்தை தொடங்கி வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்தை நோக்கி வருகின்ற பயணம், பள்ளிக்கூடத்திலிருந்து அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற பயணம், இதற்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தது என்பதனால் நீங்கள் பல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், முதல்ல நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா படிங்க, சாப்பிடுங்க, விளையாடுங்க என்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் தன்னம்பிக்கையை தரக்கூடியது தான். நீங்கள் படிக்கும் ஒரு புத்தகத்தை வந்து ஒரு கான்ஃபிடென்ட், நீங்கள் படிக்கிறங்க, நீங்கள் அதை படிக்கும்போது உங்களை அறியாமல் உள்வாங்கியதை உன்னுடைய தோழிக்கோ அல்லது உன்னுடைய மற்ற நண்பர்களுக்கு சொல்லித்தருகின்ற அளவுக்கு எனக்கு வந்து தன்னம்பிக்கை தரக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது போன்ற வாசிப்பு. அதனால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வை முடித்துவிட்டு நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் நேரு எல்லாம் துறையூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறத இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைக்கின்றோம். முதல் முதலாக தமிழ்நாட்டில் அதை தொடங்கி வைக்கின்ற நிகழ்வும் இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. மாணவ செல்வங்களுக்கு முதலமைச்சருக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய கல்வித்துறை சார்பாக கொண்டு வருகிறேன் என்றும், ஏதோ நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த திட்டத்தை தீட்டவில்லை, உங்களுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து இந்த திட்டங்களை தான் தீட்டுகிறேன் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர். அவர் உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் எல்லாமே எதை பற்றியும் கவலைப்படாமல் படிப்பில் மட்டும் கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது நாட்டினுடைய முதலமைச்சராக அதனுடைய பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார். அதை மனதில் வைத்து கொண்டு நம்முடைய பெத்தவங்க, மூத்தவர்கள், அதே போன்று பள்ளியில் இருக்கின்ற நமக்கான ஆசிரியர் பெருமக்கள் என்னென்ன அறிவுரை சொல்கிறார்களோ, என்னென்ன வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு தருகிறார்களோ அதை பின்பற்றக்கூடிய நல்ல மாணவ செல்வங்கள் என்கின்ற அந்த பெயரை எடுக்க வேண்டும். பள்ளிக்கூடம் என்பது இங்கு வந்துட்டு இங்கிருந்து பல பேர் டாக்டராக போகலாம், பல பேர் இன்ஜினியர் ஆகலாம், பல பேர் கல்வி அமைச்சராக கூட ஆகலாம். ஆனால் பள்ளிக்கூடம் என்பது இது மட்டுமல்ல, இங்கு வந்துவிட்டு 12 வகுப்பு முடித்துவிட்டு நீங்கள் செல்லும் பொழுது இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய இடம் அது பள்ளிக்கூடம் என்பதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் உங்களை வளர்த்திருக்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார். நிகழ்வில் திருச்சி மாவட்ட கல்வி அலுவலர் சிவகுமார், துறை அதிகாரிகள், திருச்சி மாநகராட்சி துணை மேயர் துவ்யா, மாமன்ற உறுப்பினர் தர்மராஜ் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சொன்னது போல இது மட்டுமல்ல, நீங்க படிக்க ஒரு புத்தகத்தை வந்து ஒரு பாண்டுடன் நீங்க படிக்கிறீங்க, நீங்க அதை படிக்கும் பொழுது உங்களை அறியாமல் நான் உருவா புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பொன்மலைப்பட்டி, புனித சிலுவை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரசு மேல் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக மிகுந்த பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்வை முடித்துவிட்டு நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய மாவட்டத்துறை அமைச்சர் நான் நேரு வந்தெல்லாம் துறையூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறத இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைக்கின்றோம். முதன் முதலாக தமிழ்நாட்டில் அதை தொடங்கி வைக்கின்ற நிகழ்வும் இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், முதலமைச்சர் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை
நம்முடைய கல்வித்துறை சார்பாக கொண்டு வருகிறார் என்று சொன்னபொழுது ஒவ்வொரு திட்டத்தையும் தீட்டும்போது அவர் மறக்காமல் சொல்வது ஒன்னே ஒன்றுதான் இருக்கிறோம். நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த திட்டத்தை தீட்டவில்லை, உங்களுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து இந்த திட்டங்களை நான் தீட்டுகிறேன் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அவர் உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் படிப்பில் மட்டும் கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது நாட்டினுடைய முதலமைச்சராக இதனுடைய பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார். ஆக அதை மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய பெற்றவர்கள் மூத்தவர்கள் அதே போன்று பள்ளியில் இருக்கின்ற நமக்கான ஆசிரியர் பெருமக்கள் அவங்க என்னென்ன அறிவுரை சொல்கிறார்களோ என்னென்ன வழிகாட்டுதலை போது தருகிறார்களோ அதை பின்பற்றக்கூடிய நல்ல மாணவ செல்வங்களின் இந்த அந்த பெயரை எடுக்க வேண்டும். பள்ளிக்கூடம் என்பது இங்கே வந்துட்டு இங்கேருந்து பல பேர் டாக்டராக போகலாம், பல பேர் இன்ஜினியர் ஆகலாம், பல பேர் கல்வி அமைச்சராக கூட ஆகலாம். ஆனால் பள்ளிக்கூடம் என்பது இது மட்டுமல்ல, இங்கே வந்துவிட்டு 12 வகுப்பை முடித்துவிட்டு நீங்கள் செல்லும் பொழுது இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய இடம் அது பள்ளிக்கூடம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் உங்களை வளர்த்தெடுக்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த ஆண்டின் உரை நிறைவு செய்வேன். நன்றி, வணக்கம்.